இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டிலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் திரும்பி ஏறி இருக்கு, நேத்து ஏறி இருக்கு. இதுக்கு ஏறின காரணம் வந்து நேத்து கச்சா எண்ணெய் விலை $130 $115 வரைக்கும் இறங்கியிருக்கு. அதனால மார்க்கெட் ஒரு உற்சாகத்துல ஏற்றிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் மட்டும் ஏறல, ஐரோப்பா மார்க்கெட்டும் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் கூட ஏறி இருக்கு. நேத்து நான் வீடியோல சொன்ன மாதிரி இன்னும் வேல்யூவேஷன் பர்ஃபெக்டா நம்மளுக்கு உட்காரல. அதனால இந்த ரேலியில 2-3 நாள் கழிச்சு டெஃபினட்டாக விற்பாங்க. விற்க விற்க நம்ம வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இங்கே வாங்கலாம், லஞ்ச் டின்னர்னு. உங்களோட மெயினாக வச்சுருக்கிற பணத்தை திரும்பி வச்சுக்கோங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் லூஸ் பண்ணுறதுக்குங்கிறத மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடுங்கிறத த்ரெட் பேராக நான் உங்கள்கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். கச்சா எண்ணெய் விலை $115 கூட இந்தியாவால் தாங்க முடியாது. நம்ம பட்ஜெட் கால்குலேஷனில் $75 தான் நம்ம பட்ஜெட் கால்குலேஷனில் போட்டிருக்கோம். அப்போ நான் $115 இருக்குன்னு வச்சுப்போம், அப்போ கூட $45 எக்ஸ்ட்ரா, more than 50% நம்மளோட ஜாஸ்தி இருக்கும். நம்மளோட நார்மல் ரேட்டோட 50% ஜாஸ்தி இருக்கும். கவர்மெண்ட் எய்தர் டாக்ஸஸை குறைக்கணும், அதுக்கப்புறம் சப்சிடியும் கொடுக்கணும். அப்போ தான் ₹110 பெட்ரோல் விற்க முடியும். இல்லை பெட்ரோலை ₹125 விற்கணும். இதை ரொம்ப நாள் இந்த டிசிஷனை போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட்டில் டிசைட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்டில் ஏறிட்டுருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம், நேற்று ஐசிஐசிஐ பேங்க்கும் HDFC பேங்க்கும் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பாண்ட்ஸோட ரேட்டு 7.2%ல இருந்தது. அப்போது 10-year அன்செக்யூர்ட் பேப்பருக்கு 7.2%ங்கிறது ரொம்ப லோ எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் வந்த வரைக்கும் வாங்கிக்கலான்னு இந்த பாண்டை போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜிசெக்கோட 0.7% ஜாஸ்தி. ஆனால் இதே ரேட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5 இல்லாட்டா 6% வந்திருக்கும். டெஃபினட்டாக ரேட் 1% ஏறி இருக்கு. அதனால் இதுதான் மார்க்கெட் நிலவரம். இன்னொன்று, அமெரிக்காவில் இன்றைக்கி நைட் இன்ஃப்ளேஷன் வரும். இன்ஃப்ளேஷன் இறங்காது, இன்னும் ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க. 7.8 வரைக்கும் போகும். இந்த ஆயில் ஸ்பைக்கோட எஃபெக்ட் வந்து மார்ச்லேயும் ஏப்ரலில் தான் கிளியராக வரும்னு சொல்லப்படுறது. அதனால் மார்ச்சும் ஏப்ரல்லையும் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் 9% வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது 40 வருஷத்தில் இல்லாத அளவு இன்ஃப்ளேஷன் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. அதனால் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. வெறும் 0.25 நிற்காது, டெஃபினட்டாக 5 இல்லாட்டா 6 வாட்டி ஏற்றுவாங்க. அமெரிக்காவில் 6 வாட்டி இன்ஃப்ளேஷன் ரேட் ஏற்றினா உலகத்தில் இருக்கிற எல்லா டாலரும் அமெரிக்காவை திரும்பி போக ஆரம்பிக்கும். நம்ம ஊர்லேயும் இத்தனை நாளாக அதான் நடந்துகிட்ருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 5 மாதமாக பணம் திரும்பி அமெரிக்காவை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால்தான் எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக விற்கிறாங்க. இந்த எஃப்ஐஐ கண்டினியூஸாக விற்காதனால்தான் HDFC இந்த மாதிரி எஃப்ஐஐ ஃபேவர்ட் ஸ்டாக்ஸ் கூட பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸும் எஃப்ஐஐயால் ஃபேவர் பண்ண ஸ்டாக்கு, அதுவும் டீப்பாக கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்புட் கமாடிட்டி ப்ரைஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விலைவாசி ஏறுங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்றைக்கி நான் மின்ட்டில் ஒரு பேப்பர் ரிப்போர்ட் பார்த்தேன். சிமெண்ட் கம்பெனியோட இன்புட் காஸ்ட்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது, அதை நாங்கள் பாஸ் த்ரூ பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸ்டீல், அலுமினியம், காப்பர் இவங்க ரெடி பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இன்புட் காஸ்ட் ஏறி இருக்குது, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் ப்ரைஸஸை பாஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து டாலர் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செல் பை ஸ்வாப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி வாங்கி 3 மாதம் கழித்து திரும்பி வாங்கிறத பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் டிரான்சாக்ஷனோட 3 times ஹையராக இருக்குது. அப்படின்னா RBI பயங்கரமாக வந்து டாலர் சப்ளை பண்ணுறாங்க மார்க்கெட் இறங்க. ஸோ RBIயோட ரிசர்வ்ஸ் டெஃபினட்டாக குறையும். இதனால் இப்போ என்னெல்லாம் ப்ரெஷர் நம்பளுதுன்னா, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜா வீக்கன் ஆகும். அதாவது இந்தியா வந்து 90% அதோடய ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற பணம் ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து நம்ம கச்சா இப்போ ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த பேலன்ஸ் ஆகும். தங்கம் விலை நேற்று கிராக் ஆகிருக்கு. இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் இருக்குது.
இன்னும் விழுங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு 1950ல இருக்குது, அதனால் இன்னும் குறையுங்கிறது என்னோட கருத்து. எஸ்பெஷலி இந்த வார் முடிஞ்சப்புறம் கூட அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால தான் கோல்டு கீழே விழுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி யாரோ என்கிட்ட ஃபோனில் பேசும்போது 3,750 ரூபாய் வரைக்கும் விழுன்னு நான் சொன்னேன்னு சொன்னாங்க. எனக்கு அது மாதிரி நான் சொன்னதாக ஞாபகம் இல்லை, அப்படி சொல்லியிருந்தால் தவறு. 10-15% கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் இன்றைக்கி 5,000 ரூபா இருக்குன்னா 4,250 வரைக்கும் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அமெரிக்கா எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. அது நம்மளால் இன்றைக்கி ஆணைத்தனமாக சொல்ல முடியாது. 5 வாட்டி ஏற்றினாங்கன்னா 10% கோல்டு கரெக்ட் ஆகும். இது இந்தியன் ருபி டேர்ம்ஸில், இந்தியன் ருபி டேர்ம்ஸில் 10% கரெக்ட் ஆகும்னா குளோபலி 20% கோல்டு விழணும். அதாவது 1950ல் இருக்கிற கோல்டு வந்து நியர்லி 1,400-1,300 வரைக்கும் இறங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எதனாலனா பணம் காஸ்ட்லி ஆச்சுன்னா கோல்டு சீப் ஆகும். அது மாதிரி ஆகிற சமயத்தில் ரூபா எவ்வளோ தூரம் இறங்குறதுன்னு பொறுத்து தான் நம்மளோட கோல்டு வேல்யூ டிசைட் ஆகும். ஸோ கோல்டோட வேல்யூ இறங்க இறங்க நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு இப்போ வாங்கினீங்கன்னா லாஸ் ஆகிடும். ஒன்று, நான் கோல்டை உங்களை விற்கவே சொல்லலை, கோல்டை விற்காதீங்கன்னு தான் சொன்னேன். கோல்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத் பாண்டவன். அவசரத்தில் பணம் வேணும்னா மிடில் கிளாஸுக்கு கோல்டை தவிர வேறு எங்கேயும் லோன் கிடைக்காது. கோல்டு அகென்ஸ்டாக தான் லோன் கிடைக்கும். நான் மணப்புரமை பற்றி பேசினேன். 109 வரைக்கும் போன மணப்புரம் இந்த கிராஷ்லேயும் திரும்பி ஏறி 121 வந்திருக்கு. இதோட கிளியர் ரிஃப்ளெக்ஷன் எதுனாலனா கோல்டோட விலை ஏறினதுனால இருக்கிற கஸ்டமரை வச்சே அவங்களால நிறைய லோன் கொடுக்க முடியும். அதனால் இது 121 ஏறி இருக்குது. இந்த மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்ததுனால இதோட ஏற்றம் வந்து லிமிட்டடாக இருக்குது, இல்லாட்டா இன்னும் ஏறி இருக்கும். இது பியூராக கோல்டோட ரிஃப்ளெக்ஷன். கோல்டு வேல்யூ இறங்கிறச்ச மணப்பொருமும் முத்துவிட்டும் கரெக்டாகும். நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் அந்த 2 ஸ்டாக்குக்கு மட்டும். மற்றபடி நான் மற்ற சொன்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பல ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணதை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை, அதனால் என்னென்ன நீங்கள் ஒரு நல்ல அட்வைசரை கனெக்ட் பண்ணிக்கங்க. கச்சா எண்ணெய் விலையை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்களுக்கு திரும்பி சொல்லிடுறேன். கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தானோ, டேக்ஸை எலிமினேட் பண்ணணும், கார்ப்பரேட் டேக்ஸை ஏற்றணும். இதை தவிர இதை பண்ணலைன்னா விலைவாசி இன்னும் ஏறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா உங்களுக்கு எவ்ரி வீடியோ வராது. இது மட்டும் பண்ணால் போகாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.